லேபர் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுறாங்களே, அதனால நிறைய பேர் பட்டு தொழில் செய்ய வரமாட்டாங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நூறு மட்டும் தொகுதி வரைக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களே மூணு நபர்கள் இருந்தா போதும் சார். காலையில காலையிலையும் மாலை காலையும் இலை கொடுக்கும்போது ஒரு இரண்டு மணி நேரம் தாங்க சார் எங்களுக்கு வேலை. நாங்க அதுலயே வந்து நாங்க குடும்பத்தை குடும்ப உறுப்பினரை நாங்க சமாளிச்சுக்கிறோம் சார். இப்போ லேபர் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நாங்களே பார்த்துக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் லேபரே நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லைங்க சார். சரி, பட்டு வளர்ச்சித்துறையுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்படி நீங்கள் திட்டங்கள்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருதுங்களா? எல்லாம் முறையாக செஞ்சு கொடுக்குறாங்க சார். சரி, நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி கவர்த்து முட்டை ஜோதிகள்லாம் எப்படி இருக்கு? நல்லா ரிசல்ட் கிடைக்குதுங்களா? ஆ, நல்லா இருக்குங்க சார். எங்கே முட்டை வாங்குறீங்க? நாங்கள் ஆஞ்சநேயா பல்லடம் சார். அப்படியா? ஆமாங்க சார், ஆஞ்சநேயா ஜாக்கி பல்லடம் வாங்குறாங்க. இதுவரையும் எதுவும் முட்டை வளர்ப்பில் எதுவும் இடர்பாடுகள் எதுவும் சந்திச்சிருக்கீங்களா? எந்த இடர்பாடும் இல்லைங்க சார் இதுவரைக்கும். சரி, இப்போ ராசிபுரம் மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் அறுவடை பண்ணிங்க சார், நாங்கள் வந்து தருமபுரி சேலம் இப்படி தூரமாக கொண்டுகிட்டு போயிட்டு இருந்தோங்க சார். இப்போ எங்களுக்கு ராசிபுரம் மார்க்கெட் வந்து விற்பனை அங்காடியில் இங்கே நாங்கள் விற்பனை செஞ்சு நாங்கள் எங்களோடய நேரத்தையும் எங்கள் பண விரயத்தை நாங்கள் வந்து எங்களுக்கு சேமிப்பாக இருக்குதுங்க சார். விலையும் நல்ல விலை கிடைக்குதுங்க சார். சரி சரி, இப்போ மற்ற விவசாயிகள் பட்டு தொழில் செய்யலாமான்னு கேட்கும்போது ஊக்கப்படுத்துறீங்களா சார்? நான் எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நான் வந்து எனக்கு நண்பர்கள் மற்றும் மற்ற விவசாயிகள் எல்லாத்தையும்